Hi friends, welcome to Amman Shopping in Vanga Palagalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரோஸ் வச்சு ஒரு அழகான garland எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி roses கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இது வந்து அரச இலை. இது வந்து オリジナル அரச இலை தாங்க. process பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சோ இது various colorsல கிடைக்குது. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க, திக்கான த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நான் இப்படி ஒரு 5 ஸ்டாண்டாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நான் இந்த இடத்துல டை பண்ண போகிறேன். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்துட்டு ஸோ இந்த பக்கம் திருப்பி இந்த மாதிரி ஒரு ரோஸ் எடுத்துக்கோங்க. அதை இப்படி தலைகீழாக வச்சு நம்ம எப்போவுமே பூ கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு ரோஸ் எடுத்து இதுக்கு பக்கத்தில் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இதை இப்படி மேலே போட்டு, ரோஸ் மேலே இப்படி போட்டு, கீழே இருக்கிற த்ரெட்டு வெளியாக சுற்றி இந்த கேப்பில் இப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த ஃபிங்கர் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே விழுந்துடும் ரோஸ். ஸோ அடுத்தது ஒரு ரோஸ் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இப்படி வச்சு நம்ம இது வழியாக தான் எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ மேலே போட்டு இங்கே பாருங்க, இந்த த்ரெட்டு வழியாக சுற்றி இப்படி கீழே. நம்ம இந்த ஃபிங்கரை வந்து டைட்டாக வச்சுக்கணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ரோஸ் கழண்டு வராமல் இருக்கும். வச்சு மேல சுத்தி இது வழியா இப்படி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ கட்டும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் நீங்க போக போக உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ இந்த த்ரெட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு மாலை நல்லா குண்டாக வருங்க. இங்கே வச்சு இந்த மாதிரி இது ஒரு ரோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அரச இலையை வைக்க போகிறேன். ஸோ அதை இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பக்கத்தில் இப்படி வச்சு இந்த மாதிரி.
இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பக்கத்துல இப்படி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வச்சு நீங்கள் இப்படி வடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக வரும். ஸோ நான் இப்போ இதை கொஞ்சம் தூரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இதை நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிட்டேன். ஸோ ஈஸியாக வரும் உங்களுக்கு. அந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் கஷ்டம். இப்படி வச்சு இப்படி திருப்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக கட்டி பார்க்கும்போது அழகாக இருக்குங்க. நீங்கள் இது கூட எது வேணாலும் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். சாட்டின் ரிப்பன் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த அரசு இலையில் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆனால் வச்சு பண்ணும்போது ரொம்ப அழகாக வருங்க. நீங்கள் ரோஸ் ஒரு லைன் இந்த லீஃப் ஒரு லைன் அப்படி வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ரோஸ் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டு வராமல் இருக்கும். இந்த கயிறை நல்லா இழுத்தீங்கன்னா நல்லா டைட் வந்துடும். தெரியுதுங்களா? ஸோ இதை நான் கொஞ்சம் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேங்க.
இந்த லெந்துக்கு வருது. இப்போ இது எதுக்குன்னா நான் வந்து இந்த கதவுக்கு முன்னாடி ரெண்டு சைடில் கட்டுவாங்க இல்லைங்களா, அதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லென்த் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கார்லாண்ட் மாதிரியே பின்னிக்கலாம். ஸோ இது நான் ஒரு 2 days பிஃபோரே வாங்கி வச்சுட்டேங்க இந்த ஃப்ளவர், அதனால இது இப்படி இருக்குது. நீங்கள் அன்னன்னைக்கு வாங்கி கட்டினீங்கன்னா நல்லா மொக்காவே எல்லாம் ஒரே மாதிரி ஷேப்பில் வரும். ஸோ உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை இப்படி சுற்றி இதுக்குள்ளே இப்படி விட்டு டைட் பண்ணிக்கோங்க நல்லா. திருப்பி அதே மாதிரி சுற்றி இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இன்னொரு முடிச்சு கூட போட்டுக்கலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, ப்ளவுஸுக்கு வைக்கிற அட்டாச்மெண்ட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து நம்ம வச்சு தைச்சிட்டோன்னா கீழே உங்களுக்கு அழகாக தொங்கும். நீங்கள் இதை இப்படி அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you.